be back. Hello? அண்ணா அண்ணா என்னண்ணா பிரச்சனை சொல்லுண்ணா புரியுதுண்ணா. இது ரொம்ப அர்ஜென்டா, சீக்கிரம்டா, ரெண்டு நாள் கஷ்டம்டா. ராஜ்மௌலி சார் வந்திருக்காருண்ணா, ரெண்டு நாள் ரெண்டர் பண்ணி அனுப்பணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோண்ணா. டேய் இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கே தெரியாம ரெண்டு நாள் மூணு நாள் சொல்றேன். வேலையில இருந்து தூக்கிடுவாங்கண்ணா. இவன் பாரு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான். கூட ஹலோ என்னடா டுடேஸ் வேறண்ணா வேலை. பாகுபலி டூ போயிட்டு இருக்குண்ணே. உனக்கு பாகுபலி டூ முக்கியமா சென்னை டுவெண்ட்டி டூ முக்கியமா? நீ வேற என்ன டிசைட் பண்ணிக்கோ. நீ வரதே ஒரு சீன், அப்புறம் அது கூட இருக்க மாட்டே பாத்துக்கோ. சென்னை டுவெண்ட்டி டூ தானே எனக்கு எப்பவுமே முக்கியம், சொல்லு. அப்போ நான் சொல்றது நல்லா கேளு. எஸ் புரியுதா? டன், வெரி குட். எல்லாம் ஓகேடா? ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? சஸ்பென்ஸ் யாருக்கும் கேட்க கூடாது. டேய் எனக்கே கேட்கலடா. அதான சஸ்பென்ஸ். நாளை காலை இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் போட்டோ ஒரு பொம்பளையோட இருக்கிறாப்ல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு மாமா. என்னையா சொல்ற? இல்ல ஏதோ அந்த கம்ப்யூட்டர் வச்சுதான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்க்காரங்க அத்தனை பேர் போட்டோவும் பொம்பளையோட சேர்த்து போட்டு ஊரே சிரிச்சு போச்சு மாமா. ஊரு பய வெளிய தர. என்னங்க இது? என்னது? ஆ இது. ஏ பா, இது நாயல நாயல இது. மாமா பாருங்க மாமா, இது நாயல மாமா. இது மாமா, இது கம்ப்யூட்டர் வச்சு தான் பண்ணிருக்காங்க. ஆமா சித்தப்பா, இவங்க கம்ப்யூட்டர்ல தான் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டோ போய் நிரூபிக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லா போட்டோ இப்படி தான் கிராபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, அந்த போட்டோல இருக்கிறது நான் தான், மத்தபடி எல்லாமே பொய் அப்படின்னு இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்காரையும் தட்டி சொல்லு. அப்ப நான் உன்னை நம்புறேன். அப்பவே அந்த பயலுங்க சொன்னாங்க, அப்ப யாரும் நம்பல. உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சும்மா இருந்தா நீ.